டீச்சர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் புவியியல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிறது அழகு 6 வளிமண்டலம், பேஜ் நம்பர் 153. அழகு 6 வளிமண்டலம் பார்க்க போகிறது. புக் பேக் கொஸ்டின், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் வளிமண்டல அடுக்குகளில் வானிலை அடுக்கு என ஆராயப்படுவது எது? விடை ஆ அடியடுக்கு. செகண்ட் கொஸ்டின், ஜெட் விமானங்கள் பறக்க எதுவாக அடுக்கு எது? விடை ஆ படையடுக்கு. தேர்ட் கொஸ்டின், பின்வரும் வளிமண்டல அமைப்பில் சூரியனிடம் இருந்து வரும் புற ஊதா கதிர்களை உக்கிருத்து புவி வெப்பமயமாதல் பாதுகாக்கும் அடுக்கு எது? விடை ஆ ஓசோன் அடுக்கு. ஃபோர்த் கொஸ்டின், சமண வளிமண்டல வெப்பநிலையை கொண்ட இடங்களை இணைக்கும் கற்பனை கோட்டை டேஸ் என அழைக்கின்றோம். விடை ஆ சமவெப்பக்கோடு. ஃபிஃப்த் கொஸ்டின், காற்றின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவி? விடை இ காற்று மானி. சிக்ஸ்த் கொஸ்டின், உயரம் அதிகரிக்கும் போது வளிமண்டல அழுத்தமானது? விடை இ குறையும். செவன்த் கொஸ்டின், பின்வரும் காற்றுகளில் இரண்டாம் நிலை காற்று எது? விடை இ பருவக்காற்று. எய்த் கொஸ்டின், அல்பிட்டோ என்பதன் பொருள்? ஆ மேற்பரப்பால் பிரதிபலிக்கப்படும் சூரிய கதிர்வீச்சலின் அளவு. நைன்த் கொஸ்டின், காற்றிலுள்ள சார்பு ஈரப்பதத்தை அளவிட பயன்படும் கருவியின் பெயர் யாது? விடை ஆ ஈரப்பதாமணி. டென்த் கொஸ்டின், வெப்பச்சலன மழை பெரும்பாலும் ஏற்படும் பகுதி டேஸ்? விடை ஆ நிலநடுக்க கோட்டுப்பகுதி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.